ஹை கைஸ், நீங்கள் அவங்க பார்க்க போகிற வீடியோ பிரேக்கிங் பேட் சீரீஸுடைய சீசன் டூ. போன சீசன் வேற லெவல் முடிஞ்சிருக்கோம். இதுக்கடுத்து சீசன் டூவில் என்ன ஆக போகுது? சாதாரண ஒரு அம்மாஜி கெமிஸ்ட்ரி டீச்சர் அந்த நம்ம வால்டர் ஒயிட் இப்போ ஹெய்சன்பர்க்குன்னு ஒரு ட்ரக்லராக மாறியிருக்காரு. இதுக்கடுத்து ஒரு வாழ்க்கை பயணம் என்ன மாதிரி ஆக போகுது? இதில் நடக்கிற த்ரில் ஃபேக்டரில் என்ன? இதை சொல்கிற சீசன் தான் இந்த சீசன் டூ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரேக்கிங் பேட் சீசன் டூவுடைய ஃபர்ஸ்ட் நாள் எபிசோட பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க எபிசோட் ஒன்றுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஒன், 737. போன சீசனோட எண்டிங்ல நம்ம வால்டர் ஒயிட் டியூக்கோக்கு மெத்த கொடுத்துருப்பாரு. அதை வாங்க டியூக்கோ அங்கிருந்து போறப்ப அவ அடியால் வாய விட்டுருப்பான். இதை பார்த்து கழுப்பான டியூக்கோ அவனை போட்டு முகமும் குத்திருப்பாரு. இதை பார்த்து வால்டர் ஒயிட்டுக்கு லைட்டா பயம் வந்திருக்கும். ஸோ இதுக்கடுத்து டியூக்கோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஜெசி வால்டரும் காலை உட்காந்து பேசியிருக்காங்க. டியூக்கோ ஒரு பைத்தியகர பையனா இருக்கான், எப்போ வேணாலும் அவன் நம்மளை அடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ சீக்கிரத்துக்குள்ள அவன் எல்லா ட்ரக்ஸையும் விற்று நம்ம காசு சம்பாதிக்கணும். எனக்குன்னு எவ்வளோ காசு தேவைப்படும், 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என் பையன் 4 வருஷம் காலேஜ் படிக்கணும், அதுக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகும். பொண்டாட்டி பிள்ளைகள் ட்ரெஸ் துணின்னு பார்த்தா அதுக்கு இவ்வளோ செலவாகும். ரெண்டாவது ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்குள்ள செலவாகும். இந்த மாதிரி லிஸ்ட் போட்டால் காசு எக்கச்சக்கமாக தேவைப்படுது. இதையெல்லாம் பார்க்குறப்ப வால்டர் கண்ணை கட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா இன்னும் 7 மாதத்தில் மனுஷன் ஆக போகிறான். அதுக்குள்ளே அதிகமாக ட்ரக்ஸ் வித்தா மட்டும்தான் அவ்வளோ காசு என்ன முடியும். அதை கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு வாரத்துக்கு 70 பவுண்ட் விற்கணும். அதாவது இவ்வளோ இங்கே 7 பவுண்ட் அதிக வச்சு விற்றாங்க. அதை அப்படியே 10 மடங்காக்கி ஒரு வாரத்துக்கு 70 பவுண்ட் விற்கணும். அப்படின்னா தான் 11 வாரத்தில் விற்று இவங்களுக்கான காசே தேவைப்படும். என்ன பண்ணே தெரியாம வால்டர் கார் போயிட்டு பார்த்தா போன டியூக்கோட கார் திரும்ப வந்துட்டு இருக்கோம். வால்டரோட கார் நிப்பாட்டி இவர் ஆளை போட்டு மூஞ்ச ஊத்திட்டு இருந்தால அந்த அடியால கீழே போறாங்க. இவன் வால்டர் கீழே இறங்கி வையா, இவன் உயிருக்கு தான் ஆபத்து இருக்கு, பிளீஸ் வந்து காப்பாத்த சொல்றப்ப, டேய் நானும் டாக்டரா, நானும் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியாரு, எனக்கு எது தெரியாதுன்னு சொல்றப்ப நீ என்ன பண்ணுன்னு தெரியாது, காப்பாத்த சொல்றப்ப, டே முட்டா போயில உனக்கு காப்பாற்ற முடியாதா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. அவங்க வந்து காப்பாற்ற முடியும் சொல்றப்ப என்னது ஆம்புலன்ஸ் கால் பண்ணவா, இவன் செத்து போயிட்டு குழப்பிள்ளை ஏமாலும் விழும். பேசாமல் இங்கேயே கடற்கரை சொல்கிறப்ப வால்டரிக்கு என்ன பண்ணே தெரில, வால்டரி கண்ணு முன்னாடியே அந்த ஆள் இறந்து போயிடுறான். இதை பார்த்து வால்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டியூக்கோ அவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு ஆளை பார்த்து, டே செத்துட்டாண்டா, இவன் பணத்தை இங்கே டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல நிறைய கார் இருக்கும்ல, அந்த கார் கீழேயே அந்த பணத்தை போட்டு போயிடுறாங்க. இதுக்கடுத்து டியூக்கோ வால்டரை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். சரி, இங்கே நடந்த எதுவும் வெளியே தெரியக்கூடாது, புரியலன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் அங்கேருந்து போயிடறான். வால்டரும் ஜெசியும் பயந்த மேனிக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே எப்படியே கட் பண்ணால் ஸ்கைலர் அவங்க வீட்டில் ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் இருக்கிற டிவி மாறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யார் மாத்திரம் நெட்டி பார்க்குறப்ப நம்ம தலைவர் வால்டர் ஒயிட் தான் இருக்கான். ஏதோ ஒரு மாதிரி சுயநிலைவு இல்லாத மாதிரி டிவி சேனல் மாத்திட்டே இருக்கான். ஸ்கைலர் பின்னாடி வந்து, எங்க என்னாச்சு, ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றப்ப, ஒன்றும் இல்லை, சரி எங்கூட வாங்க சொல்லிட்டு தலைவர் ஒய்ஃபோட மஜா பண்ணிட்டு இருக்கான். இங்கே எப்படி கட் பண்ணா ஜிசிபிங் மணி காமிக்கிறாங்க. டாக் ஹவுஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவக்கா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட பிளேட்டு கீழே கொஞ்சம் பணம் வச்சிருக்கான். திடீர்னு ஒரு ஆள் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிறாரு. அதுக்கு போல பக்கத்துல ஒரு பொட்டல் தைக்கிறாரு. திறந்து பார்த்தா உள்ள கண் இருக்கு. நம்ம ஜெசி பிங்மேன் செம பயத்தில் இருக்கான். ஏன்னா டியூக்கு காலையில் செம்மையாக கோவப்பட்டு அவன் அடியாலே போட்டு குழந்தை கட்டிட்டான். அந்த மாதிரி நம்மளை எப்போ கொள்ளணும் தெரியவே தெரியாது. சேஃப்டிக்கு எதுக்கு வச்சோம்னு சொல்லிட்டு தான் இவன் அந்த கண்ணாக வச்சிருக்கான். இதுக்கிற அடுத்த நாள் காலையில் ஜெசி வால்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜெசி வால்டர் கிட்ட ரொம்ப பயத்தில் பேசிட்டு இருக்கான். இங்கே பாரியா, இதுக்கடுத்து டியூக்கோட சேர்ந்து நம்மளால் வேலை பார்க்க முடியாது, எப்போ நம்மளை போட்டுலாம் தெரியவே தெரியாது, அதுக்கு முன்னாடி நம்ம அவனை போட்டு தெரியல, அவன் கூட ஒரு அடியாள் இருக்கானா, அவனுக்கு 2 புல்லட்டு, டியூக்கு 2 புல்லட்டு, ஸோ மொத்தம் 4 புல்லட்டில் கதையை முடிச்சிடலாம். என்ன சொல்கிற கேட்குறப்ப, ஓ சுற்றுவியா, எங்கே இந்த கண்ணை ரீலோட் பண்ணு சொல்கிறப்ப இவன் கண்ணை திறக்கலாம் பார்க்குறான். கண்ணை எப்படி திறக்கணும்னு கூட ஜெசிக்கு தெரிய முடிக்குது. இங்கே பாரு, இப்போதைக்கு அவன் நம்மக்கிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கவே இல்லை, இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளே பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இது விட்டுருன்னு சொல்லிட்டு வால்டர் சமாளிச்சுட்டு இருக்காரு. இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஸ்கைலரோட தங்கச்சி காமிக்கிறாங்க. மரியாவுக்கு ஸ்கைலருக்கு அந்த சண்டையில் மரிய லைட்டாக கோச்சிட்ருக்காங்க. அவங்க பாட்டு வீட்டில் இருக்கிறப்ப ஹேங்க் பேச வர்றாரு. அவங்க அக்கோட நடந்த சண்டையில் ஹேங்க் கடி கோச்சிட்டு இருக்காங்க. காலையில் வேலைக்கு போகிறப்போ ரெண்டுத்துக்குள்ள வாக்குவாதம் போயிட்டுருக்கு. கோவத்தில் கார் விட்டு போகிறப்ப ரோட்டில் செவனின்னு ஒரு பையன் ரிமோட் கண்ட்ரோல் காரை சொல்லிட்டு இருப்பான். அந்த கார் மேலே இவ கார் எடுத்துட்டு போயிடுறா. அந்த பொம்மை எங்கேயும் உடஞ்சி போயிருது. நம்ம ஹேங்க் அந்த பையன்கிட்ட போய், சாரிப்பா மனுச்சரு, இந்த இப்போ காசு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு காசை கூட சமாளிச்சிடாரு. இதுக்கடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட் போனால் அவருக்கு புதுசாக வீடியோ வந்திருக்கும். இந்த மாதிரி 8 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு திருட்டு நடந்திருக்கு, அது சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கன்னு சொல்லிட்டு அதை ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா ஏதோ ரெண்டு பேர்
கெமிக்கல் காமோட யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரியோட மெல்ட் பண்ணி உள்ளே கெமிக்கல் காமோட ஆடை போட்டிருக்காங்க. பட் அவங்க மாஸ்க் போட்டிருக்கனால அது யாருன்னு தெரியல. நல்லா பாருங்க சொல்கிறப்ப ஹேங்கை பார்த்துட்டுருக்காரு. வேறு யார், நம்ம தலை வால்ட் பண்ண திருட்டு தான். அதை ஹேங்கை உட்காந்து பார்த்துருக்கிறப்ப பக்கத்துக்கிற போலீஸ் அதை விரும்பி சொல்லிட்டு இருக்காரு, சார் இது இந்த கெமிக்கல் காமோட யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் டோரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு நல்லா கெமிஸ்ட் நாலேஜ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஜீனியஸ்னு சொல்கிறப்ப ஹேங் சிரிச்சுட்டு இருக்காரு. ஜீனியஸா, அங்கே பாரியா, அது ஒரு பேரலு, அதை கஷ்டப்பட்டு தூக்கி போயிட்டு இருக்கேங்க, சும்மா ரோட்டில் விட்டுருந்தா அதே உருட்டு போயிருக்கோம். ஸோ இவங்களுக்கு நல்ல கெமிக்கல் நாலேஜ் இருக்குது. பட் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்னு அதில் ஒரு ஐடியா இல்லை. ஈஸியாக இவங்களுக்கு பிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஹேங் பேசிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ண வால்டர் ஒயிட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் வீட்டுக்கு வராரு. காரை பார்க் பண்ணிட்டு வெளியே வரப்ப இவர் வீட்டு வாசலில் ஒரு கார் நிற்குது. பார்த்தா அந்த காரில் டியூகோ இருக்கா. டியூகோவை பார்த்துட்டு இருந்தாலும் கல் விட்டுருது. கொஞ்ச நேரத்தில் அவன் காரை விட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு எப்போ நம்ம அட்ரஸ் தெரிஞ்சு வீடு தேடி வந்திருக்கானே, நம்ம பொண்ணட்டு பிள்ளையில கொண்டுருவானு சொல்லிட்டு வாட்டு செம்மே பயம் வந்தது. ஸோ நைட்லாம் தூங்காமல் வீட்டை காவல் காத்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் கால் ஆகுது, ஸ்கைல எழுந்து வராங்க. எங்க என்ன நைட்லாம் தூங்கலையா, எதுக்கு ஜென்ரலாக எட்டி பார்த்துட்டுன்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக தூக்கம் வரல, சரி இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு இவர் கையிலேருந்து ஒரு கத்தியை கிச்சன் வைக்கிறாரு. சரி இன்கேஸ் டியூக்கு வந்திருந்தா அவனை போட்டு சொல்றதுக்காக கத்தி வச்சிருக்காரு. இதுக்காக அடுத்த நாள் கால ஜெசியை பார்த்து ஜெசிக்கிட்ட கேட்குறாரு, டே ஓட்ட வாயா, அவங்ககிட்ட என்ன பற்றியா சொன்னியா, கிரேசி எட்கிட்ட என்ன பற்றி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட தான் உணர வச்சியா, நேற்று நைட்டு ஃபுல்லாக அவன் வீட்டுக்கிட்ட அணைஞ்சிருக்கான், உண்மையை சொல்கிறான்னு சொல்கிறப்ப யோ நான் ஏன் டியூக்கு கிட்ட போகிறேன், அவனை நான் பொங்கும் போது மூஞ்சில் ஊற்றிருக்கான், மேபி அவங்ககிட்ட சில அடியல்கள் இருக்காங்களே அவனை வச்சு உடஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் கேட்குறப்ப வால்ட் வீட்டுக்கும் அவனை கொள்ளணும் ஆசையாக தான் இருக்குது. சரி கன்னு யூஸ் பண்ணி கொள்ளாமன்னு கேட்குறப்ப கன்னை யூஸ் பண்ணி கொள்ள வேணாம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டாணி வேறு மாதிரி காட்டுறாரு. இதனே பட்டாணி கேட்குறப்ப இது ஒன்றும் பட்டாணி கிடையாது, இதோட பேர் ரைசின், கிட்டத்தட்ட சைனின் மாதிரி, இதை மட்டும் வாயில் வச்சாங்கன்னா அவங்க எங்கேயும் செத்து போயிடுவாங்க. நம்ம டியூக்கோக்கு ட்ரக் கொடுப்போம்ல, ட்ரக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை இன்ஹேல் பண்ணி பார்ப்பான். ஸோ அந்த இடத்துல வச்சு அவனை போட்டு தள்ளுறோம். இதை வச்சு ரைசின் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வால்ட் ரைட் ஒரு பிளானோட இருக்காரு. இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஸ்கைலர் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வீட்டில் உட்காந்துட்டு அவங்க பழைய ஃபோட்டோக்கள் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பழைய ஃபோட்டோக்கில் ஸ்கைலர் யாரோ ஒருத்தவங்களும் இருக்காங்க. இந்த நபர் யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. பட் அந்த ஆளோட ஃபோட்டோவை பார்க்குறப்ப அவங்க ஃபேஸ் லைட்டு ஸ்மைல் வருது. இதுக்கடுத்து அவங்க வீட்டோட காலிங் பில் யாரும் தட்டுற இருக்கு. யாரும் திறந்து பார்த்தா ஹேங் தான் வந்திருக்காரு. ஹேங் ஸ்கைலர் மீட் பண்ணி, எங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, காலிலேருந்து மரியா எங்கிட்ட ஒழுங்காக பேச முடிக்கிறாளே, அக்கா தங்கச்சி நடந்த பிரச்சனை கேட்குறப்ப உனக்கு அவன் பொழுது தெரியுமா தெரியாதா, அவளுக்கு திருட்டு பழக்கம் இருக்கு, அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் என்கிட்ட ஒரு ஜுவல்லரி கொடுத்தால அது ஏதோ திருட்டு பொருள் போல, அதை விற்கப்பே கொஞ்சம் விட்டு தான் ஆஸ் பண்ணியிருப்பாங்க, ஜெஸ்டம் வீஸில் அந்த கடலாம் தப்பிச்சுட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் பொண்ணுட்டே சொல்கிறப்ப எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும், நானும் டாக்டர்கிட்ட அவளோட கவுன்சிலிங் கூட்டி போய் தான் இருக்கேன், பட் அவன் விஷயத்தை உரமாக தெரில, அவளை மடிச்சுங்க சொல்கிறப்ப அவளை மடிக்கவா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, என் பையனை பாருங்கள், பிறந்ததுலேருந்து ஊனமாக பறந்திருக்கான், இப்போ என் புதுசாக கேன்சர் வந்திருக்கு, இவர் இப்போ சவாரம் அப்போ சவாரம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ என் வயிற்றில் குழந்தை இருக்குது, கொஞ்சம் விட்டுருந்தா நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன், என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கைலர் அழுதுட்டுருக்காங்க. ஹேங்க்கு சமாதானப்படுத்துகிற மாதிரி ஸ்கைலருக்கு கால் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் தலைவர் வால்டர் ஒயிட் அந்த ரைசிங்கிற விதையை வச்சு அந்த மெத்தை ரெடி பண்ணிட்டுருக்கான். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு இவர் ரெடி பண்ண ட்ரக் மாதிரி தான் இருக்கும். அதை பேக் பண்ணி எப்படி டியூக்கோ போகலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கிறப்ப வால்டர் ஒயிட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. எடுத்து பார்த்து ஹேங்க் தான் பேசுகிறாரு, மச்சான் இன்றைக்கி ஒரு ஃபன்னியான கேஸ் சிக்கிருக்கு, ஊருக்கு ஒதுக்கு போகிறமா ரெண்டு செத்து போயிருக்கேன், இங்கே அவங்கள பார்க்கறதுக்கே செம்ம ஃபன்னியாக இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. நம்ம வால்டர் அதை பார்த்தோன்னே செம்ம ஆச்சரியப்படுறாரு. அந்த ரெண்டு போனால் என்னென்னா டியூக்கோ கிட்ட காலையில் ரெண்டு அடியல் இருப்பாங்களே, அந்த ரெண்டு அடியல் தான் செத்து இருக்காங்க. இதை பார்த்தா ஒரு கல் விட்டுறது. ஏன்னா இவன் காலையில் போகிறப்ப டியூக்கோ ஒரு ஆள் தான் கொண்டான், மீதி இருக்கிற ஒருத்தர் உயிரோடு அங்கேருந்து போயிருப்பான், பட் இப்போ பார்த்தா ரெண்டும் செத்துருக்காங்க. அப்போ டியூக்கோ அந்த கொலையை பார்த்து எல்லாரும் சாவடிச்சுட்டு இருக்கான், மீதி இருக்கிறது நீ நான் மட்டும்தான், அவன் அவனை கண்டிப்பாக கொண்டுறான்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கு பயம் இருக்குது. செசிட்டு இருக்கிற கண்ணை கேட்குறப்ப யோ என்னால் கணத்துற முடியாது, அதை வச்சு நான் கொல்லுன்னு சொல்கிறப்ப டே நீ தனியாள்றா, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நீ பேசாமல் இன்னைக்கு நைட்டு ஊரோட்டு ஓடிப்பார், நான் என் ஃபேமிலி பார்த்துக்கிறது அந்த கன்று வேணும், என்கிட்ட அந்த கண்ணை கொடுத்துருன்னு சொல்கிறப்ப ஜெஸி ஒரு வழி இல்லாமல் அந்த கண்ணை கொடுத்துறான். இது வரைக்கும் சம்பாதிச்சிருப்பாங்கல்ல அந்த பணத்தை ஆட்டையை போட்டு எவ்வளோட்டு போகலான்னு பார்ப்பான். இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஹேங்கை காமிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் செத்து போயிருப்பாங்களே, அந்த பணத்தை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காரு. பார்த்தா ஒருத்தனோட கை ஒரு காருக்குள்ளே ஜாம் ஆயிருக்கும். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா இவன் காலில் அந்த ஆளை கொலை பண்ணி காருக்குள்ளே போட்டிருப்பாங்களே, பட் டியூக்கோ அந்த பணத்தை மறைச்சு போயிருப்பான் போல, அதுக்காக இவனு திரும்ப இடத்துக்கு வந்து அந்த பணத்தை கார் டிக்கில் போட்டிருப்பான். அப்போ கார் சரிஞ்சு இவன் கை ஜாம் ஆயிருக்கும். ஹெவியாக பிளட் லாஸ் ஆகி கையை எடுக்க முடியாமல் அவன் அங்கேயே செத்து போயிருப்பான். ஆக்சுவலாக அவனை கொன்னது டியூக்கோ கிடையாது, பட் இப்போ நம்ம வால்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல டியூக்கோ தான் அவனை கொண்டிருக்கான். இங்கே எப்படி கட் பண்ணால் வால்டர் ஒயிட் அவன் வீட்டுக்கு வரான். வீட்டில் வந்து
பார்த்தா யார் இருக்கிறமோ தெரில. கண் எடுத்துட்டு மெதுவாக வீட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா ஸ்கைல ராயா பாட்டில் குளிச்சுட்டு இருக்காங்க. இல்லை நீ மட்டும்தான் இருக்க, பையங்கன்னு கேட்குறப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கான். சீக்கிரமாக வந்துடுவான்னு சொல்கிறப்ப இவரும் அவர் ரூமுக்கு போகிறாரு. அவன் ஒய்ஃபுக்கு தெரியாமல் படத்தில் மறந்து வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஜெசிக்கிட்டேருந்து கண்ணை எடுத்துருப்பார்ல, அந்த கண்ணை உள்ள எடுத்து வச்சுருக்காரு. திடீர்னு ஸ்கைலர்கிட்ட பேசணும்னு இவருக்கு ஒரு ஆசை வருது. ஏன்னா இவர் நாளைக்கு டியூகோ கொல்ல போகிறாரு. டியூகோ கொன்னதுக்கப்புறம் இவர் உயிரோடு இருப்பாரா இல்லைன்னு கூட தெரில. ஸோ அதனால் கடைசியாக ஸ்கைலர் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு பாட்டப்பில் உட்காந்துட்டு ஸ்கைலர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ செவத்து ஒரு ரிஃப்ளெக்ஷனில் வீட்டுக்குள்ளேயே ஏதோ கார் நிற்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எட்டி பார்த்தா ஜெசி தான் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவர் கூட இங்கே வந்தான்னு சொல்லிட்டு ஜெசி பார்த்து திட்ட போகிறாரு. டே, நான் தானே ஊரோட்டு ஓடி போச்சுனில்ல, ஏன்டா இப்போ இங்கே வீட்டுக்கு வந்து கேட்குறப்ப அவன் சீட்டு பின்னாடி ஒரு கன்று தெரியுது. பார்த்தா உள்ளே டியூக்கோ தான் உட்காந்துருக்கான். என்ன மரியாதை உள்ளே உட்காந்துரு, இல்லை உனக்கு போட்டுலாம் கேட்குறப்ப வாட்டர் வெயிட்டுக்கு என்ன ஒன்றே தெரில. வர வழி இல்லாமல் ஜெசியோட காரில் உட்காடுறப்ப அந்த காரும் அங்கேருந்து கிளம்பி போகிறது. இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. எபிசோட் 2 கிரில்டு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பாலைவான ஏரியா காமிக்கிறாங்க. அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தா நிறைய புல்லட்டாக சதறி கிடைக்குது. பக்கத்துக்கு ஒரு காரு ஆவும் தளருன்னு சொல்லிட்டு அது போட குலுங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இடம் என்ன, எதுக்கு இந்த கார் குலுங்குது, இது எல்லாமே போகும் தெரியும். இங்கே கட் பண்ணி இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹேங்க் அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம டியூக்கோட ஃபோட்டோ எடுத்த மாட்டி, கைஸ் இவனோட பேர் தான் டியூக்கோ, இப்போ புதுசாக மலைச்சிக்கிற ஒரு ட்ரக் டீலர், கிரேசி ஏட் சில மாதங்களாக காணாமல் போயிருக்கால, அவன் போனதுக்கப்புறம் இவன் தான் தொழிலை பார்த்துட்ருக்கான். இப்போ அது முக்கியம் இல்லை, நேற்று நமக்கு ரெண்டு பொண்ணை கிடச்சதுல அந்த ரெண்டு பேரும் இவங்ககிட்ட அடியோட வேலை பார்க்குறவங்க. ஸோ அப்போ டியூக்கோவால் தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அவனை பிடிக்கிறோம், இந்த ட்ரக் பிஸ்னஸையும் முடிக்கிறோம். என்ன காய்ஸ்னு சொல்கிறப்ப எல்லோரும் சேர்ஸ்ன்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹேங்கு புலம்பிட்டு அவர் போட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக நேற்று வால்டர் வைட் டியூக்கோட சேர்ந்து காரில் போயிருப்பார்ல, பட் அந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாமல் போயிருக்கோம். வால்டர் காணாமல் போனதை ஹேங்கர் சொல்லியிருப்பாங்க. அவர் வேக வேகமாக வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. வால்டரோட காரை செக் பண்ணி பார்க்குறப்ப எதுவும் ஆனமாக தெரில. நல்லா ஏதாவது ஞாபகம் இருக்கா, அவர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசினாரா, எங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறப்ப ஸ்கைலருக்கு எதுவும் அவ்வளோக்க பெருசாக ஞாபகம் இல்லை. பட் அவர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, மேபி அதை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப நம்ம ஹேங்க்கும் அதை நோட் பண்ணிக்கிறாரு. இதுக்கடுத்து வால்டர் தேடுறதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸை கூப்பிட்றாங்க. நம்ம ஹேங்க் வெறும் போதை பொருள் பிடிக்கிறவர் தானே, ஸோ அவருக்கு இந்த கேஸுக்கு போய் சம்மந்தம் இருக்காது. ஸோ அந்த போலீஸ் வந்து எல்லா இன்ஃபோ வாங்கிட்டு இருக்காரு. நம்ம வால்டரோட ஃபோட்டோக்கான்னு கேட்குறப்ப ஒரு பழைய ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இதே என் புருஷன் ஃபோட்டோ, பட் இப்போ அவர் மொட்டை அடிச்சிருப்பாரு, இதை வச்சு கண்டுபிடிச்சலாமல் கேட்குறப்ப எல்லாம் ஓகே தான் மேடம், நான் கண்டுபிடிச்சாரேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் அங்கேருந்து போயிடாரு. இதுக்கடுத்து ஸ்கைல சொன்னதை வச்சு வால்டரோட ஃபோனுக்கு அந்த டைமில் ஏதாவது கால் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. பட் அந்த டைமில் வால்டரோட ஃபோனுக்கு எந்த ஒரு கால் வரல. ஸோ அப்போ தான் நம்ம ஹேங்க் ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம வால்டர் எடுத்த குடும்பத்துக்கு தெரியாமல் ஜெசிக்கு இருந்த ஃபோனை வச்சிருப்பார்ல, ஸோ அந்த ஒரு ஃபோனில் தான் ஜெசி அடிக்கடி கால் பண்ணுவாள். அப்போ வால்டர் யாருக்கோ தெரியாமல் ரெண்டாவது ஃபோன் வச்சுருக்காரு. இது எதுக்கு ஸ்கைல கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் தலைவர் டியூக்கோ காமிக்கிறாங்க. நேற்று அவங்க ரெண்டு பேரும் கண்ணை காட்டி மாறிட்டு காரில் கூட்டி போயிருப்பாள், பார்த்தா அவர் பாலம் நிறைய கூட்டி வந்திருப்பான். அவங்க ஃபோனை வச்சு டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கிற சிம்லாம் தூக்கி எறிஞ்சிடறான். அவங்க கையில் வேறு AK-47 இருக்கு. அவங்கள கார் விட்டு வெளியே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு டிக்கி ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா வால்டர் வெயிட்டுக்கு அது ஸ்கைலர் மாதிரி தெரியுது. பேபி நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறப்ப பேபியா நான் தான் டியூக்கோன்னு சொல்லிட்டு வால்டர் மண்டையில் ஒரு போட்டு போகிறாரு. இதுக்கிட்ட ஜெசி அந்த இடத்துல ஒரு ஸ்பேனர் இருக்கும், அதை எடுத்து டியூக்கோ அடிக்கலாம் பார்க்குறப்ப ஏண்டா என்னையும் அடிக்க பார்க்குறியா, பாத்தியில் கையில் AK-47 இருக்கு, பெருசாக மூடிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் அவங்க ரெண்டு பேரும் கூடி போயிட்டுருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஸ்கைலர் அமைக்கிறாங்க. வால்டர் காணாமல் போனதுனால ஊர் ஃபுல்லாக மிஸ்ஸிங் போஸ்ட் ஒட்டிகிட்ருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கைலர் காரில் உட்காந்துருக்காங்க. கூடவே அவங்க தங்கச்சி மாதிரியே உட்காந்துட்டு அந்த பழைய விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறா. அக்கா என்னை மன்னிச்சிரு, நான் அந்த பொருளை திருடிக்கூடாது தான், பட் ஏன் திருடன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. பட் ஸ்கைலர் தடுத்து நிறுத்தி, இங்கே பாரு இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம், நானே புருஷன் காணாமல் பேருக்கு நினச்சிட்ருக்கேன், மேலே என்னை கோவப்படுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கைலர் அந்த அப்படியே முடிச்சிட்றாங்க. இந்த பக்கம் வால்டரோட பையன் வீட்டில் உட்காந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டுருக்கான். அப்பாவோட ஃபோட்டோவை காணவில்லைன்னு பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்குது. பார்த்தா நம்ம வால்டர் ஒயிட் அன்றைக்கி ஒரு பாக்ஸ் விட்டு போயிருப்பார்ல, அதுக்குள்ளே தான் அவர் சம்பாதிச்சு வச்சிருந்த பணமும் ஜெசியோட கண்ணு இருக்கும். இதை மட்டும் குடும்பத்துக்கு யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம வால்டர் வசமாக மாட்டிக்குவார். சரி சஸ்பென்ஸோடையே அடிசின்னு கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் வால்டர் ஒயிட் அவர் ரூமில் இருக்கான், பக்கத்தில் ஜெசி உட்காந்துட்டு இருக்கான். இவங்களுக்கு
இவங்களுக்கு முன்னாடி ஒரு வயசான தாத்தா இருப்பார். ஆக்சுவலாக அவர் யாருன்னா நம்ம டீக்கோட மாமா. அவரோட பேர் ஹெக்டர் சாலமங்கா. இவர் சீரியல்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் மாதிரி தான். அவரால் வாய் பேச முடியாது, உடம்பு அசைக்க முடியாது. அவர்கிட்ட சின்ன ஒரு பெல் இருக்கும், ஏதாவது வேணும்னா அதை தான் கூப்பிடுவார். இப்போ டீக்கோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்து, டேய் உங்கள் பாக்கெட்டை காட்டுங்கடா, பர்ஸ் எல்லாத்தையும் கீழே எங்க சொல்கிறப்ப வால்ட்ரு ஜெஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வால்ட்ரோட பர்ஸ் எடுத்து பார்க்குறப்ப அதில் ஐடியில் வால்ட்ரு எழுதியிருக்கும். இவ்வளோ நாள் டீக்கோ அவனை ஏசனமாக நினச்சிருந்தார். ஓ, உன்னோட பேர் வால்ட்ரு வைட்டா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கோ, சரி எனக்கு இப்போ எல்லாம் ஈஸியாயிருச்சு. என் ஆள் ஒருத்தன் காணாமல் போயிட்டான், அன்னைக்கு ஒருத்தர் கொலை பண்ணோம்ல, அதெல்லாம் அந்த ஒருத்தன் எங்கே போனான்னு தெரில, மேபி போலீஸ் உனக்கு பிடிச்சிருப்பாங்க போல, அவங்ககிட்ட விசாரிச்சா என்னை பற்றி புட்டு புட்டு வச்சிருவான், நான் செமையை மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு டியூக்கு பேசிகிட்டு இருக்கேன். இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா அந்த ஆள் செத்து போனதாக தான் ஹேங் ஃபோட்டோ அனுப்பியிருப்பாள்ல. அப்போனா அந்த ஆள் சாவுக்கும் டியூக்கோவுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாதா, நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோமோன்னு சொல்லிட்டு வால்ட்ரேட்டி தெரிய வருது. பட் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே மெயின்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து டியூக்கோங்க ரெண்டு பேரும் பார்த்து, சரி நீ நல்லா மெத் குக் பண்ணுவீல்ல, வா நம்ம எல்லோரும் இங்கே சேர்ந்து மெக்சிகோ போயிடலாம், அங்கே உட்காந்து டன் கணக்கில் மெத்த ரெடி பண்ணி நம்ம பாட்டு வித்துகிட்டே இருக்கலாம். இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறப்ப வால்ட்ரேட்டி ஷாக்கிங்காக இருக்குது. யோ, என்னாலே உடனே இங்கேருந்து வர முடியாதையா, நான் ஒரு குடும்பஸ்தேன், என்னை நம்பி ஒரு குடும்பமே இருக்குது, உடனே என்னால் இங்கேருந்து வர முடியாதுன்னு சொல்கிறப்ப நீ வரலன்னு என்ன, டே ஜெஸி உனக்கு இந்த மாதிரி மெத் குக் பண்ண தெரியாதா, வா நீ என்னால் மெக்சிகோ போகணும்னு சொல்கிறப்ப, யோ எனக்கு ஒன்றுமே தெரியாதியா, இவர் மெத்து குக் பண்ணுவார், நான் ஜஸ்ட்டு அதை விற்றுதான் தருவேன், எனக்கு இதை பற்றி ஓரளவும் தெரியாதுன்னு சொல்கிறப்ப, ஓரளவும் தெரியாதா, அப்போ நீ ஏன்டா உயிரோட இருக்க, உன்னை பெசாமல் கொண்டுருன்னு சொல்லிட்டு ஜெஸியை குழப்பணம் பார்க்குறாரு. பட் வால்ட்ரு தடுத்து நிறுத்தி, இங்கே பார் டியூக்கோ, அவன் வந்து அஸ்டன் மாதிரி, அவன் இங்கே இல்லைன்னா இங்கே எந்த ஒரு வேலை நடக்க நடக்காது, அவனை விட்டுருன்னு சொல்கிறப்ப டியூக்கோ அவனை விட்டுறான். சரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்ககிட்ட தான் மெத்து இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம வால்ட்ருக்கு இது நல்ல சான்ஸாக இருக்குது, இவங்க டியூக்கோ கொள்றதுக்காக ரைசின்னு ஒரு மெத்து ரெடி பண்ணியிருப்பாங்களே அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு டியூக்கெட் கொடுக்குறாங்க. அந்த கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், யோ ஹேசன் பருக்கு என்னையே ஒவ்வொரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரேன், இதில் என்ன இருக்குன்னு கேட்குறப்ப இது அதோட கிக்காக இருக்கும், செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸி ஏற்றி விட்டே இருக்கான். டியூக்கோ அதை வரல எடுத்து உரியலான்னு பார்க்குறாரு. உரியதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஆட் பண்ணியிருக்கீங்களா, இதில் அப்படி என்ன ஆட் பண்ணிக்கிங்கன்னு கேட்குறப்ப ஜெஸி சில்லி பவுடர்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே டியூக்கோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலாக டியூக்கோக்கு சில்லி பவுடர் பிடிக்கவே பிடிக்காது, அதனால் அந்த மெத்தை தனியாக வச்சிட்றான். இதை பார்க்குற வால்ட்ரேட் புதுசாக போயிருது. ஆனால் லூசு பயலே உன்னைய உண்டை சில்லி பவுடர்னு சொல்லுது, கொஞ்சம் விட்டுருந்தா அது மூக்கில் உறிஞ்சி செத்து போயிருப்பானே, நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு வால்ட்ரேட் சமகடப்பாக இருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஸ்கைலர் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் ஹேங்க் மரியான்னு சொல்லிட்டு மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹேங்க் வால்ட்ரேட்டோட செகண்ட் ஃபோனை பற்றி அவர் ஒய்ஃபோடு சொல்லியிருப்பாங்க. மரியா வாயை தவறி ஸ்கைலர்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஸ்கைலருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னது என் புருஷன்கிட்ட ரெண்டாவது ஒரு ஃபோன் இருக்கா, அப்போ என் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கோ, அதனால தான் ரெண்டாவது ஒரு ஃபோன் வாங்கி யார்கிட்டையும் பேசிட்டு இருக்காரா, எனக்கு எல்லாம் இப்போ தான் புரியுன்னு சொல்லிட்டு ஸ்கைலர் புலப்பிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹேங்க்கு, ஹே நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க, மேபி அவர் ஜெஸியோட பழகிட்டு இருந்தார்ல, ஜெஸிக்கிட்ட கஞ்சா வாங்குறது கூட சீக்கிரட்டாக ஃபோன் யூஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் தப்பாக நினைக்கிறேன்னு கேட்குறப்ப, இல்லை அவர் செகண்ட் ஒரு அஃபர் இருக்கும், நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஸ்கைலர் அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வால்ட்ரு எங்கே போயிருப்பார்னு கண்டிப்பாக ஜெஸிக்கு தெரியும்ல, நான் ஜெஸியோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவோட பேசுகிறேன், உன் புருஷனோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹேங் ஸ்ட்ரீட்டாக ஜெஸியோட வீட்டுக்கு போகிறாரு. ஜெஸியோட அம்மாவுக்கு ஹேங்க் ஒரு புருஷே தெரியாது. இவர் மெதுவாக போய், அம்மா இது ஜெஸி பிங்மனோட வீடு தானே, இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் வால்ட்ருட்டு ஒரு ப்ரொஃபஸர் வேலை பார்த்தார்ல, அவரை பற்றி உங்களுக்கு திருமணம் கேட்குறப்ப அவரை பற்றி தெரியாதா சார், அவர் ரொம்ப தங்கமான வாத்தியார், அவர்கிட்ட தான் என் பையன் படித்தான், ஏதோ பிரச்சனை கேட்குறப்ப ஆமாம் ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் காணாமல் போயிட்டாரு, உங்கள் பையனுக்கு அந்த வாத்தியாருக்கும் ஒரு தொடர்பு இருக்கதான் கேள்விப்பட்டோம், உங்கள் பையன் அவருக்கு கஞ்சாலை விற்றுருக்கான், சாதா கேக் வந்திருக்கோன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா ஷாக்கிங்காக இருக்கும், என்னது என் பையன் கஞ்சாலை விற்றுருக்கானா, இது எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் போலீஸ்னு கேட்குறப்ப அவர் ஆமான்னு சொல்கிறாரு. உடனே இந்த அம்மா அழ ஆரம்பிச்சுறாங்க, சார் என் பையன் ஏதாவது தெரியாமல் பண்ணியிருப்பான் சார், அவனை விட்டுருங்க சார், அவனுக்கு இதுக்கு எந்த தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. பட் ஹேங் அவரை பார்த்து, இங்கே பாருங்கம்மா நான் இப்போதைக்கு போலீஸாக வரல, நான் ஜெஸ்டியை சகலை தேடி தான் வந்திருக்கேன், ஜெஸியோட கார் நம்பர் தெரியுமா, அதை கொடுத்தா கூட ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா ஜெஸியோட கார் நம்பர் தராங்க. அதை வச்சுட்டு ஹேங்க்கும் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுறாரு, இந்த நம்பர் கடைசி எங்கே போயிருக்குன்னு பாருங்கள், சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் தேடி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வால்ட்ரோட ஜெஸியும் என்ன செய்ய தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. டியூக்கு அவன் பாட்டு உட்காந்து சமைச்சிட்டு இருக்கான். அந்த வயசான தாத்தா அங்கே இருக்க டிவியில் உட்காந்து பார்த்துருக்காரு. அப்போ டிவியில் அந்த ரெண்டு பொணம் கிடச்சிருக்குங்கள, அந்த பொணத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் டியூக்கை பார்த்தோன்னா ஏதோ பிரச்சனையாயிரும், சேனலை மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு இவன் சேனலை மாற்றுறான். அந்த தாத்தா இவங்களே முறைச்சி பார்க்குறாரு, என்ன இந்த பெருசு முறைச்சி பார்க்குது, ஏதோ உணர்ச்சிருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கை கால் ஆட்டி பார்க்குறான். அந்த பெருசுக்கிட்ட வந்து எந்த உணர்ச்சி இல்லை, அப்பாடா எப்படி
எப்படி தப்பிச்சிட்டோம், இப்போ என்ன பிளான் இருக்கிறப்ப ஜெசி கோதல் திட்ட ஆரம்பிக்கிறான். யோ என் கண்ணு உங்கள்ட்ட தான் கொடுத்தேன், அந்த கண் எங்கன்னு கேட்குறப்ப டே அது மறந்து இன்ட்ரெஸ்ட்டுண்டா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன்டா கூட சில்லி போகிறேன்னு சொன்னேன், நீ மட்டும் வாய துறக்காமல் இருந்தீங்கன்னா அவன் செத்து போயிருப்பால, எல்லாம் ஓன் தப்பு தான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. சரி இப்போ ஒன்று குறைஞ்சி போல, அவன் சமைச்சு கொண்டு வரல, அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் இது கலந்து விட்டுருவான், அப்படி செத்து போடுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. சொன்ன மாதிரி டியூக்கோ சமைச்சு கொண்டு வரான், அந்த தாத்தாவை கூப்பிட்றதுக்காக போகிறப்ப அப்போ அந்த சாப்பாட்டில் இவங்க அதை கலந்துறாங்க, பட் அந்த தாத்தா அதை நோட் பண்ணிடுறாரு. இப்போ டியூக்கோ அந்த சாப்பாடு சாப்பிடலான்னு போகிறப்ப அந்த தாத்தாக்கிட்ட ஒரு பெல் இருக்குமில்ல, அதை அமுக்க ஆரம்பிக்கிறாரு. யோ மாமா உனத்தாங்க சாப்பாடு இருக்குல்ல, ஏ பெல் அமுக்குன்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட போகிறாரு. திரும்ப அந்த மாமா டொயின் டொயின்னு அந்த பெல் அமைக்கிட்டே இருக்காரு. என்ன உனக்கு இந்த சப்பாத்தி வேணுமா, இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேட்டையும் டியூக்கோ மாற்றிடுறான். வால் டொயின் கல் விட்டுருச்சு, அடைச்சை எல்லாத்துலையும் தப்பிச்சுட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினச்சிட்ருக்காரு. இந்த தாத்தா அதோட விடாமல் அந்த சப்பாத்தியை அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. நம்ம வால் டொயிட்டை பார்த்து கையை நீண்டிகிட்டு இருக்காரு. நம்ம வால் டொயிட்டுக்குள்ள அள்ளு விட்டுறோம், பட் டியூக்கோ அதை கவனிக்காமல் விட்டுருவான். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதில் சில மிருகங்களாக இருக்கும்ல, இவன் பாட்டு பைத்தியகாரத்தனமாக கன்னடி ஷூட் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த தாத்தா அமைதியாக இல்லாமல் அவர் பாட்டு பெல் அமைக்கிட்டே இருப்பார். டியூக்கோ திரும்பி இவன் மாமா என்னாச்சியா, எதுக்கு அடிக்கடி பெல் அமைக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப நம்ம வால் டொயிட் சமாளிக்க பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, டிவியில் தான் ஓடிட்டு இருந்துச்சு, சேனலை மாற்றோன்னே தாத்தா கோவப்பட்டது போல், அதான் பெல் அமுக்குறான்னு சொல்கிறப்ப டியூக்கோக்கு சந்தேகமாயிட்டே இருக்கு. மாமா அவங்க சொல்கிறது உண்மையா, அவங்க ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாங்களான்னு கேட்குறப்ப அந்த மாமா பெல் அமுக்காமல் இருக்காரு. சரி அவங்க ஏதோ பிளான் போட்டாங்களா, என்ன கொள்றதுக்கு ஏதோ பண்ணாங்களா கேட்குறப்ப அதுக்கு அந்த மாமா ஆமான் தட்டுறாரு. இதை பார்த்து டியூக்கோ செம்ம கடு போயிடுறான், அவன் தான் மண்டை குளர் உள்ளவே லூஸ் போயினாச்சே, ரெண்டு பேரும் வெளியே கூட்டி போய் ஏண்டா உங்களுக்கு நல்லா திங்கிற சோறுலாம் கொடுத்தா நீங்கள் என்னையும் குழப்பணம் பார்த்துருக்கீங்களா, எப்பட்றா குழப்பணம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஜெஸியை படுக்கை போட்டு மூஞ்சு மூஞ்சா குத்திட்டு இருக்காரு. அவன் பக்கத்தில் சில கல்லாக இருக்கும், ஜெஸி இதை எடுத்து அவன் மேலே அடிக்கலாம் பார்க்குறான். இதை நோட் பண்ணுற வால்டர் வைட்டும் டியூக்கோ தஸ்தர் பார்க்குறாரு. ஆமாண்டா நாங்கள் உன்னை குழப்பணம் பார்த்தோம், நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் வசத்தை கலந்தோம், பட் அந்த பேர் சுதப்பி விட்டுருச்சு, இல்லைனா நீ அங்கேயே செத்துருப்பேன்னு சொல்லி டைவர்ட் பண்ணுறப்ப டியூக்கோவும் டென்ஷன் ஆயிடுறான். இதான் சான்ஸ்னு ஜெஸி பக்கத்தில் இருக்கிற கல் எடுத்து டியூக்கோ மண்டையில் ஒரு போடு, அண்ட் அவன் கையில் இருக்கிற கண்ணும் கீழே விழுந்துடும். அந்த கண்ணை வால்டர் எடுத்து வச்சுக்கிறாரு. டியூக்கோ ஜெஸியும் மண்ணில் புரண்டு மாத்தமாக சண்டை போட்டுருக்காங்க. நம்ம வால்டரும் சுடன் பார்க்குறாரு, பட் ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா ஜெஸி செத்து போயிடுவான். என்ன பிளான் இருக்கிறப்ப டியூக்கோ பின்னாடியே இன்னொரு கண் இருக்கும், அது ஜெஸி நைஸாக எடுத்து டியூக்கோ வயிற்று ஷூட் பண்ணிடுறான். அவன் வயிற்றுலேருந்து போல போல ரத்தமாக வந்துட்டுருக்கு. சரி வா சீக்கிரம் இங்கேருந்து போயிடுவோம், முடிஞ்சளவு தப்பிச்சிடும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போலாம் பார்ப்பாங்க. பார்த்தா கார் சாவி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ என்னையா பண்ணலான்னு பார்க்குறப்ப தூரத்தில் ஏதோ ஒரு கார் வர மாதிரி இருக்குது. இதை பார்த்து ரெண்டு பேர் பயந்து போகிறாங்க. யோ எவனோ வர மாதிரி தெரியுதியா, எங்கேயோ ஒழிஞ்சிடும் சொல்லிட்டு பாறைக்கு பின்னாடி ரெண்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா அந்த காரில் வந்து இறங்குறது நம்ம தலைவர் ஹேங் தான். ஜெஸியோட கார் எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு டோல்கேட்டில் செக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இது வரைக்கும் ஹேங்க்கு ஜெஸியை பார்த்ததே இல்லை. அங்கே டியூக்கோவை பார்த்து ஜெஸி நினச்சிக்கிறாரு, டே ஜெஸி நீ என்னடா இங்கே இருக்க, வார்டு எங்கன்னு கேட்குறப்ப டியூக்கோ திரும்புகிறான். டியூக்கோவை பார்த்தோன்னு ஒரு சமஷாக்காக இருக்குது, எனக்கு காலையில் ஃபோட்டோவை டிபெண்ட் பண்ணி காமிச்சிருப்பார்ல, டே நீ டியூக்கோ ஆச்சே எப்பறம் நீங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து மாற்றமாக ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டியூக்கோ அதெல்லாம் கண்டுக்காமல் அவன்கிட்ட ஏகே படிச்சு எடுத்து பட்டோடு ஷூட் பண்ணிகிட்ருக்கான். புல்லட் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வால்ட் ரைட் போச்சு, என் மச்சான் வந்துட்டானே நான் வாசமாக மாட்டேன்னு சொல்கிறப்ப ஓ இதான் அவன் மச்சானா, சரியா அப்படியே பதுங்கியிருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கேயே ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் புல்லட் காலியாயிருது. ரீலோட் பண்ணிட்டு யாரை சுட்டலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதுங்கியிருக்காங்க. நம்ம ஹேங் தான் ப்ரோ பிளேயர் போல, ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டியூக்கோ மண்டையில் ஒரு போடு போட்டுறாரு. டியூக்கோ அங்கேயே இறந்து போயிடுறான். அப்போ அந்த ஜெஸியோட கார் இருக்குல்ல அதில் ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்குனா அந்த கார் குலுங்கும். ஸோ அந்த மாதிரி அமுக்கிட்டு விழுக்கிறப்ப தான் அந்த கார் போட்டு குடிங்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். இதுக்கடுத்து ஹேங் அந்த வீட்டில் யாருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவர் அந்த ரூம்குள்ளே போயிடுவார். இதான் சான்ஸ்னு வாட்டோட ஜெஸியும் வேக வேகமாக அங்கே தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. இதோட இந்த எபிசோட் 2 முடியுது. எபிசோட் 3 பிட் பைய டெட் பி. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம வால்டர் ஜெஸி காமிக்கிறாங்க, நேற்று டியூக்கோ வீட்டு தப்பிச்சு போயிருப்பாங்களே எப்படியாவது இங்கேருந்து ஹைவேக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த பாலைவன ஏரியாவில் நடந்து நடந்து போயிட்டுருக்காங்க. நேற்று டியூக்கோ கிட்டேருந்து ஜெஸி ஒரு கண்ணை எடுத்துருப்பால, அந்த கண்ணை ஒரு மண்ணில் போச்சுட்டு போயிடுறான். எப்படி ஒரு ரொம்ப நேரம் நடந்து ஹைவேவை கண்டுபிடிச்சாங்க. ஏதாவது வண்டி வருமானு பார்க்குறப்ப அந்த பக்கமாக சின்னதாக ஒரு கார் வருது. ஸோ நம்ம வால்டர் ஒயிட் அதில் ஏறி போகலான்னு பார்க்குறாரு. அப்போ ஜெஸி வால்டரை பார்த்து ஆமாயா இப்போ வீட்டுக்கு போயிடுவேன், இந்த ரெண்டு நாள் எங்கேயோ போனோம் கேட்டால்
என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. நம்ம வாழ்க்கையதான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கார் ஏறி அவர் ஊருக்கு போயிட்டுருக்காரு. கட் பண்ணால் ஒரு சூப்பர் மார்க்கெட் காமிக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப கீழே ஒரு ஷூ இருக்குது. இங்கே வந்து ஷூ போடாது சொல்லிட்டு எடுக்க போய் பார்த்தா அந்த ஷூ பக்கத்தில் பெல்ட் இருக்குது. பெல்ட் எடுத்தால் பெல்ட் பக்கத்தில் பேண்ட் இருக்குது. இன்னொரு ஒவ்வொன்றா எடுத்து போகிறப்ப அந்த இடத்துல நிர்வாணமாக ஒரு ஆள் நின்றுட்டுருக்கேன். வேறு யார் இல்லை, தலைவர் வால்டர் ஒயிட் தான். அவன் அந்த குளத்தில் பார்த்து அந்த பொண்ணு பயந்து ஆன் கத்துது. இங்கே டைட்டில் போட்டு இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வால்டர் ஒயிட் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இது ரெண்டு நாள் காணாமல் போயிருப்பார்ல, ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கு தான் தலைவர் இந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருக்கான். ஸ்கைலர் வால்டர் ஒயிட் ஜூனியர் அந்த இடத்துக்கு வந்து என்னங்க என்னாச்சு, இந்த ரெண்டு நாள் எங்கே போனீங்க, திரும்பி பார்த்து சூப்பர் மார்க்கெட்டில் நியூடுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்னங்க ஆச்சுன்னு சொல்கிறப்ப எனக்கே ஒன்றும் புரியலம்மா. நான் பாட்டு ஹைவேல வண்டிட்டு போயிட்டு இருந்தேன்னா திடீர்னு என் மனசுக்குள்ளே நிறைய விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் பாட்டு சூப்பர் மார்க்கெட் நின்றுது மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. இந்த ரெண்டு நாள் என்னாச்சுன்னு தெரியலன்னு நம்ம வாட்டர் டாக்டிங் கொடுத்துட்ருக்காரு. இதை கேட்குற ஸ்கைலர் அழுதுகிட்டு, சரிங்க அந்த கேன்சரால் இந்த மாதிரி ஆகிருக்கும், நீங்களால ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை படுக்க வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கேன். இதுக்கடுத்து அவங்க தங்கச்சி கால் பண்ணி, ஏ என் ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாரு, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் நூடு நின்றுட்டு இருந்தாரான், ஒரு வழியாக கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறப்ப மரியாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அன்னைக்கு நம்ம ஹேங்க் அந்த டியூக்கோ கொண்டிருப்பார்ல, அதை பற்றி நியூஸில் போட்டிருப்பாங்க. அதனால் ஸ்கைலர் மரியா பார்த்து, ஆமாம் உன் பூசனுக்கு என்னாச்சு, நேற்று ஒரு ரவுடியை கொண்டு தான் கேள்விப்படுன்னு சொல்கிறப்ப, ஆமாம் என் பூசனுக்கு என்ன ஆக போகுது, அவர் தான் சிங்கமாச்சே, டிபார்ட்மெண்ட் மெடல் வாங்குற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காரு, சாமான்னு சொல்லிட்டு மரியா போட்டு பூல் தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கைலர் அதோட கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஹேங்கை மேலதிகாரில் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹேங், நீங்கள் எதுக்கு அந்த டியூக்கோ பக்கம் போனீங்க, டியூக்கோ கொள்றதுக்கான மோட்டிவ் என்ன, எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறப்ப, சார் நான் அவனும் டியூக்கோ தெரியல அந்த இடத்துக்கு போகல சார், என்னோடய பர்சனல் ஒர்க்குக்காக தான் நான் இடத்துக்கு போனேன், பட் அங்கே போய் பார்த்தா டியூக்கோ இருந்தான், அவன் இருக்கிற கண் எடுத்து என்னை ஷூட் பண்ண ஆரம்பித்தான், என்னை தற்காத்துக்கிறதுக்காக தான் நான் அவனை ஷூட் பண்ணேன், பட் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் சார், நான் அவனை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் அவனை வயிற்று ஷூட் பண்ணியிருந்தாங்க, அந்த இடத்துல இருந்தது அதிகபட்சம் ஜெஸிங்கிற ஒருத்தனோட கார் தான், அந்த ஜெஸிங்கிறவனை நாங்கள் விசாரிக்க தான் இருக்கோம், இதனால தான் சார் அவனை என்கவுண்டர் பண்ணுறதே போயிடுச்சு, வேறு எதுக்கு அவனை கொள்ளேன்னு சொல்கிறப்ப பர்சனல் ஒர்க்காக போனீங்களா, அப்படி என்ன ஒர்க்குன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி சகலை வாழ்த்துட்டு இருக்காரு, அவர் கொஞ்ச நாட்களாக காணாமல் போயிட்டாரு. ஸோ அவருக்கும் ஜெசிபிங்மனுக்கும் ஏதோ பழக்கம் இருக்க தான் தெரிஞ்சு, ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் அந்த இடத்துக்கு போனேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்கிறப்ப அவங்களும் சரின்னு ஹேங்க் அங்கே அனுப்பி வச்சுறாங்க. இங்கே எப்படியே கட் பண்ணால் நம்ம ஜெசியை காமிக்கிறாங்க. ஜெசிக்கு அந்த கடைக்கார ஃப்ரெண்ட் இருப்பாள், அவனோட சேர்ந்து இவன் வீட்டுக்கு போகலாம் பார்த்துருப்பான், பார்த்தா வீட்டில் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெசிக்கு இந்த கேஸில் இன்வால்வ்மெண்ட் இருக்கா, ஜெசியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதில் வெளியே இருந்து ஜெசி நோட் பண்ணிட்டு இருக்கான். அந்த போலீஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க கெமிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே தானே இருக்கும், அதை ஃபஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கான். அந்த ஃப்ரெண்டு லேப்டாப்பே பார்த்து, டே மச்சான் எனக்கே தெரியாமல் வீட்டில் மெத்தில் குக் பண்ணிருக்கீங்களா, என்னையாண்டா கூப்பிட கேட்குறப்ப டே அதுக்கெல்லாம் நேராடா, சீக்கிரம் எல்லா பொருளும் எடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க ஆர்வில் ஏற்றிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து வேலை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து பிளான் பார்க்குறாங்க. பட் இதுக்கு முன்னாடி அந்த வேலை ஸ்டார்ட் ஆகாமல் ரிப்ளை தான் இருந்திருக்கும், இதனால் ஜெசிக்கு என்ன செய்யணும் தெரில. டே உனக்கு எதாவது மெக்கானிக் தெரியுமான்னு கேட்குறப்ப அந்த ஃப்ரெண்டும் ஒரு மெக்கானிக்கே கூட்டி போகிறான். அந்த வேனை கொடுக்குறப்ப அவர் செக் பண்ணி பார்க்குறாரு, தம்பி இங்கேயும் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குப்பா, மொத்தம் $1000 ஆகும்னு கேட்குறப்ப நம்ம ஜெசிக்கிட்ட இப்போதைக்கு காசே இல்லை, $1000 ஆகுமா, இப்போ எங்கிட்ட காசு இல்லை சார், பட் நீங்கள் வேனை சரி பண்ணிடுங்க, நான் காசு கொடுத்து வேனை வாங்கிக்கிறேன், ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறான், அண்ணே இவன் எனக்கு தெரிஞ்சிருந்தானே கண்டிப்பாக காசு தரும்னு சொல்கிறப்ப அந்த மெக்கானிக்கு சரின்னு அந்த வேனை வாங்கிக்கிறாரு. இதுக்கிட்ட ஜெசியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம வால்டர் காமிக்கிறாங்க. அவர் போட்டு பெட்டில் படுத்துக்கிறப்ப இதுக்கு மட்டும் இந்த கேஸ் ஒரு போலீஸ் எடுத்துருப்பார்ல, அவர் அங்கே வராரு. வால்டர் வெயிட் இந்த 3 நாள் எங்கே போனார் எல்லாத்தையும் கேட்போன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாரு. நம்ம வால்டர் எல்லாத்தையும் மறந்து போன மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அங்கே ஸ்கைலரும், சார் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார், மேபி இந்த கீமோதெரபி பண்ணது அவரை அஃபெக்ட் பண்ணியிருக்கும் போல், அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ் அங்கேருந்து போயிறாரு. ஜெஸ்ட் மிஸ்ஸில் நம்ம வால்டர் தப்பிச்சிட்றாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஜெஸ்ஸியை காமிக்கிறாங்க. இவங்க கூட அடிக்கடி ஒரு ப்ராஸ்டூட்டை பார்க்க போவாள், ஸோ அந்த ப்ராஸ்டியூட் இடத்துல தான் இவன் உட்காந்துட்ருக்கான். நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்த சுற்றி நிறைய போலீஸாக இருக்காங்க. எல்லோரும் சுற்றி வளைச்சி அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. போலீஸை பார்த்தோன்னா ஜெஸிக்கு அள்ளு விட்டுருது. எல்லோரும் மடக்கி பிடிச்சி ஜெஸி அரெஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்த தலைவர் ஹேங்க் அங்கே தான் வரான். இப்போ தான் ஹேங்க் ஃபஸ்ட் டைம் ஜெஸியை மீட் பண்ணுறாரு. ஓ நீ தான் ஜெஸியா, உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெஸி அங்கேருந்து ஸ்டேஷன் கூட்டிட்டு போகிறாங்க. ஒரு ரூமில் உட்கார வச்சு ஜெஸிக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. உன்னோட பேர் ஜெஸி பிங்மன் தானே, கடைசி 3 நாள்
நீ எங்கேருந்து கேட்குறாரு, ஜெஸ்ஸி மழுப்புற மாதிரி மூணு நாளா சார், நீங்கள் இப்போ நாஸ் பண்ணீங்களே அதே ரூமில் தான் அந்த மூணு நாள் சார் கடிச்சு படுத்துருந்தேன்னு சொல்கிறேன். என்னது மூணு நாள் ஒரே ரூமில் தூங்கிட்டு இருந்தியா, கன்ஃபார்மாக கேட்குறப்ப அவனை ஆமான்னு சொல்கிறேன். சரி சாப்பாடுக்குள்ள என்ன பண்ணேன், எங்கே சாப்பிட்டேன் கேட்குறப்ப அந்த கடைக்கிலேயே ஒரு ஆட்டா கடை இருக்கும் அங்கே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டேன். ஏன் சார் ஏதாவது பிரச்சனை கேட்குறப்ப, ஆமாப்பா ஒரு சின்ன பிரச்சனை, இந்த மாதிரி சாலமன் டியூக்கோன்னு ஒரு டக்டில் இருக்கான், ரீசெண்டாக தான் அவனை என்கவுண்டரில் போட்டு தந்தோம், அவனை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப டாக்கோவா, எனக்கு டாக்கோன்னு யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜி சமாளிச்சிட்ருக்காரு. ஓ உனக்கு எப்படி டியூக்கோ தெரியாது, அப்புறம் எப்படி உன் காரு அவன் வீட்டில் இருந்துச்சு கேட்குறாரு. இதை கேட்குற ஜெஸ்ஸியும் என்னது என் கார் அவ வீட்டில் இருந்துச்சா, சார் என் கார் காணாமல் போய் ஒரு வாரம் ஆச்சு சார், அந்த காருக்கு நான் ஒழுங்காக இன்சூரன்ஸ் எதுவும் பண்ணவே இல்லை, அதனால் போலீஸ்கிட்டையும் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை, அந்த கார் கிடச்சிச்சா சார் சம்மன் சொல்லிட்டு அந்த ஹேங்கை பாராட்டிகிட்டு இருக்காரு. ஹேங்குக்கு ஜெஸ்ஸி மேலாயிட்டு சந்தேகமாகவே இருக்குது, எதுக்கு அவன் தூண்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து வைக்கிறாரு. பார்த்தா ஜெஸ்ஸி கூட ஊரை ஓடி போகிறதுக்கு முன்னாடி பணத்தில் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுருப்பாள், அந்த பேக் ஹேங் கிடச்சிருக்கோம், அதில் இருக்கிற பணக்கட்டில் எடுத்து வா இதில் எவ்வளோ காசு இருக்குது, எந்த முட்டா போய் பேக்கோட இந்த காசை வச்சுட்டு போனான்னு தெரியலையே, கொடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியை தூண்ட பார்க்குறாரு. ஜெஸ்ஸிக்கு நல்லாவே புரியுது, காசுக்காக வாங்கி கொடுத்தோம்னா கண்டிப்பாக மாட்டிக்கோனு, அதனால் எதுவுமே பேசாமல் அந்த பணத்தை பற்றி தெரியாத மாதிரி இருக்கான். ஹேங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே பாரு ஒத்துக்கறேன்னு இப்போயே ஒத்துக்கோ, இன்கேஸ் நான் கண்டுபிடிச்சேன்னா பனிஷ்மெண்ட்டாக ரொம்ப மோசமாக இருக்கும், இப்போ இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி அங்கேருந்து அனுப்பி வச்சுறாரு. இதுக்கு இந்த ப்ராஸ்டரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. ஏமா அந்த ஜெஸ்ஸிங்கிற கடைசி மூணு நாளாக உன் கூட என்ன சொல்கிறானே, உண்மையே உங்களோட இருந்தா நான் கேட்குறப்ப அந்த ப்ராஸ்டூட்டும் ஆமான்னு சொல்கிறா, எவ்வளோ விசாரித்தாலும் எல்லாமே ஜெஸ்ஸிக்கு சாதகமாக தான் இருக்குது. இதனால் ஹேங்க்கும் அந்த ப்ராஸ்டூட்டை அங்கே வந்து அனுப்பிச்சிட்றாங்க. இங்கே எப்படி கட் பண்ணால் வால்டர் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவருக்கு தெரப்பி பண்ணுறதுக்காக ஒரு சைக்காலஜிஸ்ட் உட்கார வச்சுருப்பாங்க, அவர் வால்டர்கிட்ட உட்காந்து சொல்லுங்கள் இந்த மூணு நாட்கள் என்ன ஆச்சு, உங்கள் மைண்டில் விஷயங்கள் இருக்கா, அதை என்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆயிரும், நான் இதை பற்றி யார்ட்டி சொல்ல மாட்டேன்னு சொல்கிறப்ப வால்டர் நிறைய வாட்டி கேட்டு பார்க்குறாரு. உண்மையா சார், நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்களா, கன்ஃபார்மானு கேட்குறப்ப ஆமாப்பா நாங்கள் யார்ட்டே சொல்ல மாட்டோம், இன்கேஸ் அது ரொம்ப ஆபத்து இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க சொல்லுவோம், மற்றபடி எங்கிட்ட நம்பி எதுனா சொல்லலான்னு சொல்கிறப்ப வால்ட்ரைட்டும் இந்த விஷயத்தை முடிக்க பார்க்குறாரு. ஏன் நிறைய பேர் வந்து என்னாச்சுனாச்சும் கேட்டுக்கிட்டுருக்காங்களே, அதனால் வால்ட்ரைட் ஃபேக்காக ஒரு கதை உருவாக்கிட்டு இருக்காரு. சார் எனக்கு குடும்பத்தோடு இருக்க பிடிக்க மாட்டேங்குது சார், வீட்டுக்கு போனால் தோணத்தோணும் பேசிட்டே இருக்காங்க, எனக்கு வேறு கேன்சர் இருக்கா, எப்போ பார்த்தாலும் என்னை பரிதாபம் பார்த்துட்டே இருக்காங்க, அதனால ஒரு மூணு நாட்கள் வீட்டு வெளியே போன நடிச்சிட்டு இருந்தேன், அதை வெளியே சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ராமா பண்ணேன் சார், இது எது வெளியே சொல்லாதீங்க சொல்கிறப்ப அந்த சைக்காட்டிஸ்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் திரும்ப ஜெஸ்ஸி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இந்த வாட்டி ஹேங்க் அவனை பார்த்து மவனே செமைய மாட்டினேன், ஒரு எவ்வளோ கிடச்சிருச்சு சொல்லிட்டு ஒரு ஆளை காட்டுறாரு. பார்த்தா அந்த வயசான மாமா தான் அங்கே இருக்காரு. இந்த கிழான கடை கூட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸிக்கு அள்ளு விட்டுருச்சு. இவன் சமாளிக்கிற மாதிரி சார் இந்த தாத்தா யார் சார், எதுக்கு இங்கே கூட்டிட்டுறீங்க கேட்குறப்ப இவர் யாரும் தெரியாதா, நாங்கள் சொன்ன டியூக்கோ அவரோட மாமா தான் இவர், நீ அன்றைக்கி அங்கே இருந்து இல்லை, அது ஒரு பார்த்துருந்தாருன்னா சாட்சியை சொல்லுவார்ல, அதுக்காக அவரை கூட்டி வந்திருக்கோம், வசவம் மாட்டேன்னு சொல்கிறப்ப ஜெஸ்ஸி பயப்பட ஆரம்பிக்கிறான். சார் இந்த தாத்தாவை பார்க்கறது பைத்தியக்காரமாக தெரியுது, இவர் சொல்கிறதெல்லாம் வாக்குமூலம் எடுத்துக்க கூடாது, இவரை விட சார் நம்பர்னு கேட்குறப்ப ஓ இந்த தாத்தா பார்க்க பைத்தியமாக தெரியுதா, சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட கேட்டுட்டுருக்காங்க. தாத்தா இனி திங்கிழமைன்னு கேட்குறப்ப அந்த தாத்தாவும் ஆமான்னு சொல்கிறாரு. சரி வேற மாதிரி கேள்வி வைப்போன்னு சொல்லிட்டு தாத்தா நம்ம எங்கேயாவது புதன் கிரகத்தில் இருக்கன்னு கேட்குறப்ப அந்த தாத்தா பில் அடிக்க முடிக்கிறாரு. கரெக்டான ஆன்சருக்கு மட்டும் அவர் கரெக்டாக பில் அடிக்கிறாரு. இதை பார்த்து ஜெஸ்ஸிக்கு அள்ளு விட்டுறது. பார்த்தீங்கள அந்த தாத்தா பர்ஃபெக்டாக இருக்காரு. இப்போ அந்த தாத்தா கூட ஒரு கேள்வி கேட்க போகிறோம், அவர் மட்டும் ஆமான்னு சொன்னார்னா ஓ வாழ்க்கையை முடிஞ்சு. தாத்தா உன்னோட மருமக டியூக்கு இறந்து போனால அந்த இடத்துல இவர் இருந்தானு கேட்குறாரு. ஜெஸ்ஸி பயத்தில் என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்துட்ருக்கான். பார்த்தா தாத்தா பெல்ல அடிக்க முடிக்கிறாரு. ஹேங்கு திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி தாத்தா நான் பேசுறது கேட்குதா இல்லையா, அன்னைக்கு உங்கள் மருமக செத்த இடத்துல இவன் கூட இருந்தானா, இவனுக்கு டியூக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறப்ப அந்த தாத்தா பெல்ல அமைக்க முடிக்கிறாரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த தாத்தா அங்கே கக்காவும் போயிடாரு. அந்த ரூமே நாரி போயிடுது. உடனே தாத்தாவை அங்கேருந்து கூட்டி போயிடறாங்க. ஜெஸ்ட் மிஸ்ஸில் ஜெஸ்ஸி தப்பிச்சிட்டான். பட் எதுக்கு அந்த தாத்தா தன்னை காட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸிக்கு ஒன்றும் புரியல. இது போக போக தான் நமக்கே தெரியும். இப்போ ஹேங்க் இந்த கேஸில் என்ன பண்ணி தெரில, ஜெஸ்ஸி இந்த குற்றத்தை பண்ணலைன்னா வேற யார் அதை பண்ணியிருப்பா, யாராருக்கு யாராருக்குன்னு சொல்லிட்டு இவரது யோசிச்சிட்டே இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு ஹேங்கிட்ட வந்து இங்கே பாரு ஹேங், நீ இந்த கேஸை ரொம்ப மூழ்கி போயிருக்க, இந்த பையலை பாரு இவனா போய் அவ்வளோ பேர் டியூக்கோ கொள்ள போகிறான், இவனா சான்ஸே கிடையாது, அந்த பையன் ரிலீஸ் பண்ணு, நம்ம ஏதாவது அடுத்த அளவு பார்ப்போம்னு சொல்கிறப்ப ஹேங்க்கும் ஜெஸ்ஸி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜெஸ்ஸி செம்ம ஹாப்பியாக ஜெயிலவுட்டு வெளியே வரான். ஃபர்ஸ்ட் எடுத்துல பாஸ்டர் பார்க்க போகிறான்.
ஏன்னா இவனுக்கு அந்த ப்ராஸ்டியூட் பொய் சொல்லி சொன்னால அதனாலப்பா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் வாட்டர் அமைக்கிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபோன் வருது. பார்த்து ஜெஸ்ஸி தான் கால் பண்ணுறான். யோ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லையா, என்கிட்ட வேன் இருந்துச்சுல அந்த வேன் ரிப்பேர் ஆனதுனால மெக்கானிக்கில் கொடுத்துருக்கேன், இருந்த காசு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, உன் காசு இருக்குல்ல அது ஷேராக பிரிஞ்சு சொல்கிறப்ப என்னது ஷேராக பிரிக்கணுமா, உன் காசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதை நீ ஒழுங்கு கவனிக்கலைன்னா அது ஓன் தப்பு, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வால்டர் கால் கட் பண்ணிடுறாரு. இப்போ ஜெஸ்ஸிக்கு என்ன செய்யணே தெரில. இந்த பக்கம் வால்டர் படுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, மொத்தம் எவ்வளோ வச்சுருந்து சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. டியூக்கை இவனிங்கிறது கூட்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸில் பணத்தையும் கன் வச்சுருப்பார்ல, அந்த பெட்டின ரூம்லேயே தான் இருக்கும். அது வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா இவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சிடும். சீக்கிரம் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து ஓடி போயிறாரு. வீட்டுக்கு வந்து ஒரு வழி அந்த பாக்ஸையும் பார்த்துறாரு. பணத்தையும் கண்ணையும் திரும்ப அந்த ஏசி வண்டிக்குள்ளேயே வச்சுட்டு இவர் டவுன் பஸ் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிறாரு. அப்புறம் அவருக்கு அவரை ட்ரிப்ஸ் ஏற்றுட்டு அப்படியே படுத்துறாரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலை அமைக்கிறாங்க. நம்ம ஹேங்க்கு இந்த கேஸில் தீவிரமாக இருக்காரு. 2 மாதம் முன்னாடி ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து 2 பேர் கெமிக்கல் ஆட்டிப்பட்டு போயிருப்பாங்களே, அந்த ஃபுட்டேஜை திரும்ப திரும்ப பார்த்துட்டுருக்காரு. அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்கே பாரு, இந்த எல்லா கேஸ்லையுமே ஒரு லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேசியோட கார் கண்டுபிடிச்சோம்ல, அந்த காரில் ஒரு மெத்து இருந்துச்சு. இதுக்கடுத்து டியூக்கோட வீட்டுக்கு போனோம்ல, அந்த டியூக்கோ கிட்டேயும் ஒரு மெத்து இருந்துச்சு. அந்த மெத்து பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ இதுக்குள்ளே யாராக இருக்கான் அவனை கண்டுபிடிக்கணும்னு பேசுகிறப்ப, இங்கே பாரு ஹேங், இப்போ டியூக்கோ கொண்டு இருக்கோம், டியூக்கோ கண்டதுக்கப்புறம் அடுத்த வரைக்கும் ரொம்ப மாதம் ஆகும், எதுக்காக நம்ம மண்டையை போட்டு குழப்பி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, சரிவா வெளியே போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிடன்னு சொல்கிறப்ப, ட்ரிங்க்ஸா காலையில் எங்கள் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் கேட்குறப்ப, எங்கடா வா உனக்கு சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹேங்க் வெளியே கூட்டி போகிறாரு. பார்த்தாங்க இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸும் ஹேங்கை பாராட்டுறாங்க, இவர் தான் டியூக்கோ என்கவுண்டர் பண்ணியிருப்பார்ல, அதனால் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுட்ருக்காங்க. ஹேங்க் அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹேங்கோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட ஒரு கிஃப்ட் தராரு. அதை திறந்து பார்த்தோடனே ஹேங்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம வால்டர் வைட்டை காமிக்கிறாங்க. வால்டர் வைட் இப்போ கியூர் ஆகிட்டாரு. சரி டிஸ்சார்ஜ் பண்ணி அவர் வீட்டுக்கு கூட்டி போக போகிறாங்க. அவர் அங்கேருந்து புலாண்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஹேங்க் அங்கே வராரு. என்னமாச்சான் எப்படி இருக்கீங்க, நீங்கள் காணாமல் போனது எனக்கு நல்லா தான் போயிருச்சு, ஏன்னா நீங்கள் எப்போலாம் காணாமல் போகிறீங்களோ அப்போ நான் ஒருத்தனை கொள்கிறேன்னா எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து சேலரி அதிகமாகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து தொலைஞ்சு போகிறீங்கன்னா சொல்லிட்டு தொலைஞ்சு போகணும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வால்டரை பார்த்து ஜஸ்ட் ஒரு ஜோக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவர் ஆஃபீஸ் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களே, அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு வால்டர்கிட்ட காமிக்கிறாரு. பார்த்த டியூக்கோட பல்சட் இருக்குல்ல, அதை தான் பேக் பண்ணி ஒரு ட்ராஃபி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குற வால்டர் வைட்டும் சரி மச்சான் டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வந்தோடனே இவருக்கு ஒரே ஆசை வருது, நம்ம பொன்னாடி கூட வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுல, லைட்டாக மஜா போகணும்னு சொல்லிட்டு ஸ்கைலர் கூட இவர் படுக்க போகிறாரு. பட் ஸ்கைலர் வால்டரை பார்த்து ஒரே கிளவு கேட்குறாங்க, எங்கள் உங்கள்ட்ட செகண்ட் ஒரு ஃபோன் இருக்கா, அந்த ஃபோன் எதுக்காக வச்சுட்டு கேட்குறப்ப வால்டர் வைட்டுக்கு என்ன சொல்லணும் தெரில. இங்கேயே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எபிசோடு 4 டவுன். இந்த எபிசோடு ஆரம்பமே பிளாக் நைட்டில் அமைக்கிறாங்க. ஏதோ ஸ்விம்மிங் ஃபூலில் ஒரு பொம்மை மறந்துட்டுருக்கு, அது பாதி எரிஞ்சும் எரியாமல் இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் அந்த பொம்மை எடுத்து ஒரு பேக்கில் எவிடன்ஸாக வச்சுக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய எவிடன்ஸாக இருக்குது, ஒரு ஆளோட கண்ணாடி இருக்குது, சில பொருட்கள் சேர்த்து எவிடன்ஸாக வச்சுருக்காங்க. இது என்னன்னு போக போக நமக்கு தெரியும். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜெஸ்ஸி அமைக்கிறாங்க. ஜெஸ்ஸியோட கார் தான் போலீஸ் சீஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்களே, அதனால் அவங்ககிட்ட 2-வீலர் வச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறான். உள்ளே போனால் நம்ம வால்ட் போயிட்டு இருப்பார், பட் யாரும் கண்டுக்காத மாதிரி ஒழிஞ்சு பேசியிருக்காங்க. யோ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லையா, ஆர்வியோ ரிப்பேராக இருக்குது, அதுக்கெல்லாம் காசு கொடுத்தா தான் ஆர்வியோ கிடைக்கும், கொஞ்சமாக காசு கொடுன்னு சொல்கிறப்ப ஏண்டா எதுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, நம்ம தான் கரெக்டான ஒரு டீலிங் போட்டு காசு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இப்போ காசு தொலைச்சிட்டு நான் என்ன பண்ண கேட்குறாரு. யோ நான் இன்னும் சொத்தையாக எழுதி கேட்டேன், கொஞ்சம் காசு தானே கேட்டேன், ஏதாவது தாயான்னு கேட்குறப்ப இவர் $600 தராரு. யோ $600 சின்னையா பண்ணேன், ஆர்விக்கு $1000 தேவைப்படும், ஏதாவது கடனாவது கூடியா, அடுத்தவாட்டி மீத் குக் பண்ணுறப்ப என் ஷேர் நீயே எடுத்துக்கோ, இப்போ அர்ஜென்ட் தேவைப்படுன்னு சொல்கிறப்ப வால்டர்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, ஃபஸ்ட் இங்கேருந்து போயிடுவோம், என் குடும்பத்துக்கு ஏமாரி சந்தேகமாக இருக்குது, நம்ம இதுக்கடுத்து கொஞ்ச நாளைக்கு மெத்தே குக் பண்ணலான்னு சொல்லிட்டு வால்டர் வைட் அங்கேருந்து புலன் பார்க்குறாரு. கரெக்டாக அந்த கடைக்கு ஒரு போலீஸ்காரங்க வராங்க. இவர் பார்த்து ஹேங்க் எடுத்து சொன்னார், பிரச்சனை ஆயிரும்ல, நான் ஃபஸ்ட் இங்கேருந்து போயிடுறேன், அதுக்கிட்ட நீ போன சொல்லிட்டு வால்டர் வைட் அங்கேருந்து போயிறாரு. இதுக்கிட்ட அடுத்த நாள் காலையில் அவர் ஃபேமிலி விசாரணை பண்ண பார்க்குறாரு. அவர் குடும்பத்துக்கே அவங்க சந்தேகம் இருக்குல்ல, அதனால் சந்தேகம் வராத மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் கொடுப்போம், ஐஸ் வச்சு பார்ப்போம் சொல்லிட்டு காலங்காலத்தால் இவரை சமைச்சிட்ருக்காரு. எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறப்ப ஸ்கைலர் மட்டும் எதுவும் பேசாமல் இருக்காங்க. வால்டரோட பையனை சாப்பிட்டுட்டு அவன் காலேஜ்லேயும் போயிடுறான். வால்டர் ஒயிட்டு நைஸாக ஐசிக்கு பார்க்குறாரு, என்னம்மா நைட் நல்லா தூங்குனியா, நல்லா தூக்கம்ச்சா கேட்குறப்ப, ஆமாம் நான் நைட்டு ஒரு கேள்வி கேட்டினேன், பட் அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லையே, உங்கள் செகண்ட் ஃபோன் எதுக்கு இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப, செகண்ட் ஃபோனா, என்கிட்ட அப்படி எதுவும் இல்லையம்மா, ஒருவேளை என் ஃபோனில் அலர் வச்சுருப்பேன்,
அலாரத்துக்கு வேற இன்க்ரோனா தானே வரும். அதை கேட்டுட்டு ரெண்டாவது ஃபோன் தப்பா நினச்சு நினைக்கிறேன். நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு. திரும்ப அந்த டேபிளை பார்த்தா ஸ்கைல இருக்கவே மாட்டாங்க. வடிவேல காசு சொல்ல விட்டு போன மாதிரி இவங்க பாதையில் அங்கேருந்து போயிருப்பாங்க. வால் ட்ரீட்டுக்கு செம வல்பாயிருச்சு. இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஜெஸியை காமிக்கிறாங்க. ஜெஸியோட அம்மா அப்பா ஒரு லாயரை கூப்பிட்டு வச்சு ஜெஸிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஜெஸி வால் வீட்டு சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்களே, அந்த வீட்டோட ஓனர் யாருன்னா ஜெஸியோட ஆண்டி தான். இவங்களோட முன்னாடியே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எங்கள் ஆண்டி கேன்சர் செத்து போயிட்டாங்க சொல்லிட்டு. அந்த ஆண்டி கடைசி காலத்தில் இவன் வச்சு பார்த்துருந்துருப்பான். அதனால அந்த பாட்டோட வீட்டில் இவனே தங்க வச்சிருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டாக அந்த போலீஸ் கேஸ்னால அவங்க அப்பா அம்மா கோவம் வந்துடும். அதனால ஜெஸியை இதுக்கடுத்து இந்த வீட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதப்பா ஜெஸி கோவம் வருது, அம்மா நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் தம்பி இருக்கான்னு துரத்தி வரீங்க, சரி இங்கே வந்து நிம்மதியாக படுத்துங்கன்னா இங்கே இருக்கான்னு சொல்கிறீங்களே, நான் அப்படி எங்கே தான் போகணுன்னு கேட்குறப்ப அவங்க அப்பா அம்மா காலி பண்ணி சொல்கிறாங்க. பட் நம்ம ஜெஸி அந்த வீட்டு விட்டு போக மாட்டேன், பிடிவாதமாக இருக்கான், நான் தான் அத்தையை கடைசி காலத்தில் பார்த்துட்டேன், எனக்கு அந்த வீடுன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா மாற்றி பார்க்குறாங்க. டே நீ அந்த வீட்டில் அப்படி என்ன பண்ணிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ மூணு நாள் காணாமல் போனில, அப்போ ஸ்பேர் கீயை வச்சு அந்த வீடு திறந்து பார்த்தேன், பார்த்த பேஸ்மெண்ட் கீழே ஒரு மெத்து லேப் வச்சுருக்க, அப்போ நீ இல்லீகலாக ட்ரக்ஸில் விற்றுட்டுருக்க, இதை போலீஸ் சொன்னால் என்னன்னு தெரியுமில, மரியாதையை இடத்த காலி பண்ணு, நான் நீ திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தா இந்த ட்ரக் பிஸ்னஸே பண்ணிகிட்டு இருக்கே, உன் இலக்கை நாங்கள் விரும்பலை. பெஸாமல் அந்த வீட்டை காலி பண்ணி சொல்கிறப்ப ஜெஸிக்கு என்ன செய்யணும்னு தெரில, ஏன்னா இவனால் வால்ட்ரைட்டு மாட்டக்கூடாது, அதனால் அவர் வழி இல்லாமல் சரினு அங்கேருந்து போயிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் வால்ட்ரைட் காமிக்கிறாங்க. அவர் பாட்டு வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கிறப்ப வெளியே போன ஸ்கைலில் திரும்ப வராங்க. திரும்ப ஐசிப்போன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச போகிறாங்க. பட் ஸ்கைலர் அந்த ரெண்டாவது ஃபோன்லேயே தான் குறிக்கோளாக இருக்காங்க. நான் வால்ட்ரு சொல்கிறது எதுவுமே கேட்காம அவங்க பாட்டு டாய்லெட்டில் போயிறாங்க. திரும்ப திரும்ப வால்ட்ரைட்டுக்கு பல்ப் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜெஸி பிங்க்வின் அவன் வீட்டை தூங்கிட்டு இருக்கான். சடனாக அவங்க அம்மா வந்து, டே உனது வீடு காலம்னு சொல்லிட்டுல, இங்கே இந்த வெளியே போன்னு சொல்லி எழுப்புறப்ப வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் ஆட்கள் எட்டு போகிறாங்க. அம்மா வீட்டை காலி பண்ணால் உடனே காலி பண்ணிடுமா, பிள்ளைக்கு ஒரு நாள் கூட டைம் தர மாட்டேன் கேட்குறப்ப, டே உடனே ஒரு நாள் நம்ம வீட்டில் சேர்க்க முடியாதா, இமிடியேட்டாக இங்கேருந்து வேற எங்கேயாவது கிளம்புன்னு சொல்கிறப்ப, அம்மா நான் உன் பிள்ளை பெத்த பிள்ளைக்கு தங்கூட இடத்துல முடிக்கிறீங்க, நீலோ தாயான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா கோவத்தில் சத்துன்னு கணத்தை விளையாடுறாங்க. ஒரு வாடி தான் சொல்ல முடியும், மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு ஜெஸி திட்டுன்னு போயிறாங்க. அவனும் ரோசத்தில் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் வால்ட்ரைட் காமிக்கிறாங்க. அவர் வீட்டோட கதவை யாரும் தட்டுறமா இருக்குது, பார்த்து அவங்க பையன் கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் அங்கே வந்திருக்கான். அங்கிள் ஃப்ளின் வீட்டில் கணக்கு கேட்குறப்ப, ஃப்ளின்னா அப்படி யாருமே இல்லைன்னு சொல்கிறப்ப, சாரி அங்கிள் அது ஒரு நிக்னேமு, வால்ட்ரைட் ஜூனியர் கணக்கு கேட்குறப்ப அவனும் கரெக்டாக வெளியே வரான். ரெண்டு பேர் சேர்ந்து அங்கேருந்து போயிறாங்க. இதை வச்சு வால்ட்ரு ஒயிட் ஐசைக்லான்னு பார்க்குறாரு. ஹே உன் பிள்ளையோட பட்டப்பே தெரியுமா, ஃப்ளின்னாம்மா, அவன் ஃப்ரெண்டாக அந்த பிரச்சனை கூப்பிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே கிளம்புற மாதிரி இருக்கே, எங்கே போகிறேன் கேட்குறப்ப அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சடனாக வால்ட்ரைட்டுக்கு ஃபோன் வருது. எங்க ஃபோன் வருதுங்க, காது கேட்கலையா, போங்க உங்களுக்கு தான் நான் கால் பண்ணியிருப்பான், எடுங்கன்னு சொல்கிறப்ப வால்ட்ரைட்டும் ஃபோன் எடுக்கிறாரு. பார்த்த ஜெஸி தான் கால் பண்ணுறான். யோ எனக்குன்னு தங்கிருந்து வீடும் போயிடுச்சியா, ஏதாவது காசு கொடுத்து எழுப்புனே கேட்குறப்ப கரெக்டாக ஸ்கைலர் வெளியே போகிறாங்க. டே எனக்கு ஒரு முக்கியமான இருக்கடா, அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. ஸ்கைலர் எப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு போய், ஹே எங்கே போகிற, எங்கிட்ட மூஞ்சு கொடுத்து பேசுன்னு சொல்கிறப்ப ஸ்கைலர் கேட்க வந்து போயிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த ஃபோனில் கால் வருது. எடுத்து பேசுனா ஜெஸி தான் பேசுகிறான். யோ உனக்கு கொஞ்சமாக சீவர் இருக்காயா, ஏதாவது காசு கொடுன்னு சொல்கிறப்ப வால்ட்ரைட் கடுப்பில் கால் பண்ணிடுறாரு. வெளியே வந்து பார்க்குறப்ப ஸ்கைலர் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. செம்ம கடுப்பில் ரூமுக்கு வந்தால் திரும்பவும் ஜெஸி கால் பண்ணுறான். கடுப்பில் ஃபோனே உடச்சிட்டு அவர் டென்ஷனில் உட்காந்துருக்காரு. ஃபோன் உடச்ச சவுண்ட் ஜெஸி கேட்டு அவனுக்கு ஒருத்த அந்த ஃபோனை உடச்சிட்றான். இப்போ என்ன செய்யணும் தெரியாமல் வீட்டுக்கு காலி பண்ணிட்டான். இவனுக்குன்ட்டு இருந்தது இந்த வேன் மட்டும்தான், இன்கேஸ் அது இருந்தால் கூட அதை தங்கலாம். பட் இப்போ அந்த வேனு மெக்கானிக்கிட்ட இருக்குது, காசு கொடுத்தா தான் அவனு அந்த வேன் திருப்பி தருவான். என்ன பண்ணு யோசிச்சுட்டு இவனுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தருப்பான், அவன் வீட்டில் போய் அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறப்ப அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க. எந்த ஒய்ஃபுக்கு தான் புருஷனோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து பிடிக்கும், அதனால் அந்த ஹஸ்பண்ட் தனியாக கூட்டி போய் ஏதோ சொல்கிறாங்க போல். அவனுக்கு ஒரு நாங்கள் சொல்லி வந்து, சாரி மச்சான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், இந்த வீக்கெண்ட் நாங்கள் ஃபேமிலியோட வெளியே போகிறோமா, அதனால் உன்னை இங்கே ஸ்டே பண்ண வைக்க முடியாதா, என்னை மடிச்சதுன்னு சொல்கிறப்ப தெரியண்டா வாழ் வரப்பு, சரி போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஜெஸி அங்கேருந்து போயிடுறான். இதுக்கடுத்து வேறு ஏதாவது ஃப்ரெண்டு காண்டாக்ட் பண்ணி போப்போம்னு சொல்லிட்டு பழைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். பட் எவனுமே இவனை மனசையும் மதிக்க முடிக்கிறாங்க. ஜெஸியும் கோவத்தில் அந்த பப்ளிக் ஃபோனில் உடச்சிட்றான். இதுக்கடுத்து வண்டி எடுக்கலாம் பார்த்தா வண்டியை காணோம், சோதனைக்கு முடியல சோதனைன்னு சொல்லிட்டு எவனை ஒருத்தையும் வண்டி ஆட்டை போட்டு போயிட்டான். ஜெஸிக்கு பைத்தியமே பிடிச்சிருந்த அளவுக்கு டென்ஷனில் இருக்கான். இங்கே எப்படி கட் பண்ண வால்ட்டர் அவர் வீட்டில் இருக்காரு. இன்றைக்கி காலையிலுமே ரெண்டுத்துக்கும் சண்டை போல, ஸ்கைலர் கோச்சிட்டு கார்ட்டங்க வந்து போயிட்டுருக்காங்க. போகிறப்ப பையனுக்கு சமைச்சு கூட வைக்க முடிக்கிறாங்க. வால்ட்ரைட் காலையில் எழுந்து, அப்பா டைம் ஆயிடுச்சு பிரேக் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏகமாக கேட்டுட்ருக்கான். இதை பார்த்து வால்ட்ரைட்டு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜெஸி காலையில் ஊர் ஃபுல்லாக அணைஞ்சிருப்பான். பட் எங்கேயுமே தங்கர கடன் கிடச்சிருக்காது. இதுக்கடுத்து உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அவன் வேன் மட்டும்தான். பெஸாமல் நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்கோட வீட்டில் ஏறி குதிக்க பார்க்குறான். அந்த வீட்டில் பாத்ரூம் இருக்குங்களே, அது மாதிரி ஏறி குதிக்கிறப்ப உள்ளே தொகுடி விழுந்துடுறான். உள்ளே பார்த்து
தான் ப்ளூ கலர் கெமிக்கல் இருக்கும். நம்ம ஜெஸியோட வேனுக்குள்ளே அந்த கெமிக்கல் வச்சிருப்பாங்களே, அதை க்ளீன் பண்ணுறப்ப கக்கூஸ் க்ளூ ஊற்றிருப்பாரு. அதெல்லாம் மேலே படுறப்ப இவனுக்கு என்ன செய்யணும் தெரில, போய் தூங்கினா போதுன்னு சொல்லிட்டு ஆர்வியில் மாஸ்கை போட்டு படுத்துங்கிறான். இப்போ அடுத்த நாள் கால் ஆகுது, அந்த மெக்கானிக் கடைக்கார ரெஞ்சு பார்க்குறாரு. பார்த்த வீடோட வாசலில் ப்ளூ கலரில் கால் தடை இருக்கு, அவர் பாத்ரூம் மாதிரி உடஞ்சிருக்கு. எவனோ திருட உள்ளே புதுக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆர்விக்குள்ளே போகிறாரு. கண்ணெடுத்து மிரட்டுறப்ப அவன் பயம் செஞ்சுட்டு இருக்கான். யோ நான் தான் ஜெஸி, உங்ககிட்ட வேன் கொடுத்தல, அந்த வேனை ஓனதான் நான், இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, வேணா கொஞ்சம் காசு தரேன், இந்த வேனை கொடுத்துறியா, கொஞ்ச நாள் கழிச்சு டபுள் அமௌண்ட்டாக காசு தரேன், ப்ளீஸ் நீ எஞ்சி வைக்கிறப்ப டே அதெல்லாம் முடியாதா, மரியாதை இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு ஜெஸி அனுப்பி வச்சுறாரு. ஜெஸியும் கண்ணுக்கு பயந்துட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். இந்த மெக்கானிக் உள்ளே வந்து யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாரு, இந்த வேன் நல்லா இருக்குல்ல, இதை பெருசாக விற்றா நல்ல காசு கிடைக்கும், இவனுக்காக தள்ளிடுவோம் சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. உள்ளே வேறு நிறைய கெமிக்கல்லாம் இருக்குல்ல, இதே விற்றுலாமனு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஜெஸிக்கு அந்த வேன் கண்டிப்பாக தேவை, அதை ஆட்டையாவது போட்டுருன்னு சொல்லிட்டு நைஸாக திரும்ப உள்ளே வரான். ஆர்வி ஸ்டார்ட் பண்ணி அங்கே கம்பி வழியில் இடிச்சு தள்ளி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். இதை பார்த்துருந்தாலும் சமகடுப்பாயிரும். இங்கே எப்படி கட் பண்ணால் வால்ட் ரைட் வீட்டில் உட்காந்துருப்பார், இன்னைக்கு ஸ்கைடில் வரட்டும், அவங்களோட பேசி ஒரு முடிவெடுத்தே ஆகணும், எத்தனை நாள் தான் கோச்சு போகணும்னு சொல்லிட்டு இவர் அமைதி உட்காந்துருக்காரு. கரெக்டாக ஸ்கைடில் வரப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. ஹே உனக்கு என்ன தான் பிரச்சனை, நான் கொஞ்ச நாள் பேச ட்ரை பண்ணாலும் பேசவே மாட்டேங்கிறியே, அப்படி என்ன தான் பிரச்சனை கேட்குறப்ப பிரச்சனை ஏமாலும் இல்லை ஓ மேலே தான், உங்ககிட்ட ரெண்டாவது ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை எதுக்கு வச்சுருக்க, அதை சொல்லுன்னு சொன்னால் சொல்ல முடிக்கிறியே, அதான் உங்களை கோப்பறேன்னு சொல்கிறப்ப ஹே எனக்கு 50 சேருச்சு, இந்த வயசில் நான் கீப் வச்சுருப்பேன், இருக்கிற காசு வச்சு ஒரு குடும்பத்தையும் பார்த்துக்க முடியல, இதில் ரெண்டாவது ஃபோனை வச்சுருப்பா கேட்குறப்ப யாருக்கு தெரியும், நீங்கள் வச்சுனால வச்சுருந்துருக்கலாம், அவட உள்ள வச்சுக்கலன்னா எதுக்கு உண்மையை சொல்ல பயப்படுறீங்க, எனக்கு ஒன்று ரெண்டு தெரிஞ்சு ஆகணும், உண்மையை சொல்லுங்க சொல்கிறப்ப வால் ட்ரீட்டுக்கு என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரில, அவர் போட்டு அமைதி உட்காந்துக்கிறப்ப பார்த்தீங்களா நீங்கள் திருநாங்கி வேலை பார்க்குறீங்க, அதை நான் கண்டிச்சு தீருவேன், திரும்ப இங்கேருந்து போயிட்டு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. வால்ட்ரைட் விடாமல் காரை ஃபாலோ பண்ண பார்க்குறாரு. ஸ்கைலர் அங்கேருந்து காரை விட்டு போனோடனே ஆர்வி வாசல்குள்ளே நிற்குது. பார்த்து ஜெஸியோட வேன் தான், உடனே வேன் கிளேரி, இடைய ஜெஸி நீ எங்கே அந்த வீட்டுக்கு வந்த, ஆல்ரெடி என் குடும்பத்தை சண்டை போயிட்டுருக்கு, நீ இங்கே வந்தீங்கன்னா குடும்பம் ரெண்டாக போயிடும், ஏன்டா இங்கே வந்தேன் கேட்குறப்ப யோ எத்தனோட்டையும் ஃபோன் பண்ணுறது, எங்கள்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, உங்களோட ஷேர் இருக்குல்ல அதை பாதியே பெரி, எனக்கு கொஞ்சம் தான் சொல்கிறப்ப ஏன்டா என்ன கொடுத்து வச்சுமா சொல்கிற, இது எல்லாமே உன் கவனம் குறவில் வந்தது, உண்மையை சொல்லப்போனால் நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன், டியூக்கை குழப்பலன்னு பார்த்தா அந்த பிளான் ஒன்று தான் சொதப்பிச்சு, மெத்தி நான் தான் ரெடி பண்ணுறேன், அந்த மெத்தி இப்போ நான் தான் விற்றுட்டுருக்கேன், ஒன்னால் எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, நீ ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஜெஸி திட்டுறாரு. ஜெஸிக்கோ வந்து வால்ட்ரைட் போட்டு அடியே நடிக்கிறான். மூஞ்சி மூஞ்ச குத்துலாம் பார்க்குறப்ப அட்ரா என்னை அடித்து கொன்று, நான் இன்னும் கொஞ்ச நாள் சாக போகிறேன், இப்போ செத்துறேன், அறான்னு சொல்கிறப்ப ஜெஸிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரெண்டு பேரும் பேசி சமாதானம் வைக்கிறாங்க. இதுக்கடுத்து வால்ட்ரைட் ஜெஸி வீட்டுக்கு கூட்டிப்புறாரு. இவர் அந்த ஏசி வண்டுக்குள்ளே காசை மறைச்சிருப்பார்ல, அது பாதிப்பதை பிரித்து ஜெஸிக்கிட்டு கொடுக்குறாரு. ஆமாம் ஒழுங்காக சாப்பிட்டியா, சாப்பாடு வேணுமான்னு சொல்லிட்டு ஜெஸிக்கு சாப்பாடாக சமைச்சு கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஸ்கைலர் வெளியே போயிருப்பாங்களே, அப்படி எங்கே போவான்னு பார்த்தா ஒரு கடைக்கு போவாங்க. அங்கே சிகரெட்டை வாங்கிட்டு காருக்குள்ளே உட்காந்து ஊதிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்து காரில் ஒரு லேடி இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கோம், புள்ளத்தாச்சி பொண்ணாக இருக்கா பீடி குடிச்சிட்ருக்காளே, இவ்வளோ எங்கள் உருப்பில் போடான்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. பட் ஸ்கைலர் அதெல்லாம் கண்டுக்காமல் ஸ்போக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் 4 முடியுது, இந்த வீடியோ முடியுது. இதுக்கடுத்து வால்டர் வைட் எப்படி குடும்பத்துலேருந்து தப்பிக்க போகிறாரு, பழையபடி அவர் மெத் குக் பண்ணுவாரா மாட்டாரா, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். மேபி இந்த சீரீஸ் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியலாம், பட் சீசன் 2க்கு அப்புறம் இந்த சீரீஸ் பஞ்சாக பறக்கும், உங்கள் வாழ்க்கையில் பார்த்து பெஸ்ட்டு சீரீஸாக கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ இதுக்கடுத்து எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப்சீரிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்கன்ச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான ஒரு ரிப்ரெசிங். பை கைஸ்.